குருகுல அனைவருக்கும் வணக்கம். இந்த பார்த்திங்கனா ஒரு டவுட் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது குமார் போர்டு வந்து சர்வீஸ் பண்ணனா, சர்வீஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த சேனல் இதெல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டான். பட் இதில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே சர்வீஸ் பண்ணியாச்சு. எல்லாம் இந்த 5200/1943, இந்த BD 139/140 எல்லாமே மாற்றிட்டான். அப்பயுமே வந்து ஆடியோ வருது, ஆனால் சீரியஸில் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து லைட் எரியுது. அது வந்து ஃபால்ட்டாக இல்லை என்னென்னு என்னால் கரெக்டாக டச் பண்ண முடியல. எல்லாமே சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே முழுசாகவே செக் பண்ணிட்டேன். பாருங்க, அந்த இடத்துல வந்து ஜம்பர் அடிச்சிருக்கேன், இந்த ட்ராக் எல்லாமே வந்து தீஞ்சு போயிருந்துச்சு, ஜம்பர் அடிச்சுட்டேன், எல்லாமே செக் பண்ணிட்டேன். இந்த குமார் பொருள் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஹீட் பண்ணி இந்த டயோல்டு எல்லாமே செக் பண்ணிட்டேன். ஆனாலுமே எனக்கு வந்து அந்த பிரச்சனை வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரிக்க ரெசிஸ்டன்ஸ் ரெண்டும் ரிமூவ் பண்ணிட்டால் வந்து லைட் எரியுறதில்ல சீரீஸில், கரெக்டாக இருக்குது. இது யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த பிரச்சனை வருது. இது வந்து ட்ராக் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த டான்ஸ்கிட்ட வருது, இன்னொன்று இந்த டயோட்கிட்ட போகுது. ஆனால் எல்லாத்தையும் நான் செக் பண்ணிட்டேன், ஆனால் என்னால் இந்த கண்டுபிடிக்க முடியல. ஆனால் பாட்டு மட்டும் பாடுது, என்ன பாட்டுன்னு வந்து கண்டுபிடிக்க மாட்டேன்னு பாருங்கள். இது மாதிரி ஆன் பண்ணும்போது சீரீஸ் லைட் மட்டும் ஒர்க் ஆகுது, லைட் எரியுது, ஆனால் பாட்டு வந்து நல்லா பாடுது. அது வந்து என்ன காரணம் என்னால் கண்டுபிடிக்க முடியல. பாருங்க லைட் பாருங்க, நல்லா ஒரு ஒரு கால் கண்டிஷனில் எரியுது. அது போர்டில் இந்த திரிக்கத்திரி ரெசிஸ்டன்ஸ் எடுக்கு. நண்பர்களுக்கு வணக்கம், இது எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பேண்டாங்கிறோம். நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முந்தின வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு குமார் போர்டு வந்து சர்வீஸ் பண்ணோம். ஆக்சுவலாக வந்தது பார்த்திங்கன்னா இந்த போர்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 சேனல் போர்டாக வந்தது. அதில் வந்து சென்ட்ரலில் இருக்கிறது மட்டும் இது மட்டும் நல்லா இருந்தது, இந்த சைடில் இருந்தது 2 சேனலில் போயிடுச்சு, இதுவும் போயிடுச்சு. இது முந்தைய வீடியோ பார்த்திங்கன்னா நானும் என்னோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு 2 சேனல் மட்டும் தான் ஒர்க் ஆச்சு, 2 சேனல் ரெடி பண்ண முடியல. என்ன ஃபால்ட்னு பார்த்திங்கன்னா, செட் ஆன் பண்ணும்போது நம்ம எப்போவுமே வந்து சர்வீஸ் பண்ணும்போது சீரீஸ் கொடுத்து தான் சர்வீஸ் பண்ணுவோம். சீரீஸில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டு நல்லா பிரைட்டாக எரியுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற டிரான்ஸ்டர் எல்லாமே ஓவராக ஹீட் ஆகுது. நான் என்னமோ பண்ணி பார்த்துட்டு சரி லாஸ்ட்டில் வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேறு போர்டு ரெடி பண்ணி கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிட்டேன். இப்போ ஈவினிங் வந்து உட்காந்து சரி என்ன தான் அதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு எல்லாமே டோட்டலாக எல்லாமே மாற்றிட்டேன். இந்த பாருங்கள், இந்த ரெண்டு டிரான்ஸ்டர் மட்டும், இந்த சின்ன டிரான்ஸ்டர் மட்டும் மாற்றலை, அது வேல்யூ வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு வேறு மாற்றினா அது போயிட்டுருக்கு எனக்குன்னு தெரியல. பாருங்கள், இது ஒன்றும் இது ஒன்றும் இது ரெண்டு தான் நான் மாற்றாத வச்சுருந்தேன். மாற்றாத வச்சுருந்துருந்தேன்னா வேறு நம்பர் போட்டேன், அந்த நம்பர் செட் ஆகல் போலுக்குது, நான் வந்து கண்டுக்கல. எல்லாமே மாற்றிட்டேன் இருக்கிறதுலேருந்து, எல்லாமே இந்த சர்க்கியூட்லேருந்து எல்லாத்தையும் பக்கம்லேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் வச்சு ஹீட் பண்ணி அந்த SMD டிரான்ஸ்டர் ஏதாவது போயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எல்லாத்தையும் பக்கம்லேருந்து மாற்றிட்டு வந்து அப்பயுமே ஒர்க் ஆகலை. லாஸ்ட்டில் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அந்த டிரான்ஸ்டர் ரெண்டு மாற்றினா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரீஸ் லைனே எரி மாட்டேந்து. பாருங்கள், சீரீஸு லைட்டை பாருங்க, லைட்டை வந்து பாருங்க ஆஃப் ஆகிடுது. பல்பு தான் ஸ்டார்ட் ஆன் பண்ணும்போது பாருங்க, சரி பாருங்க, இந்த லேம்பு தான் ஃபஸ்ட் ஆன் பண்ணும்போது ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். இந்த லைட் தான் ஃபஸ்ட்டு பாருங்க ஆன் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை, லைட்டே இருந்துங்களா, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன பண்ணாலும் எரி மாட்டேங்குது. இது முன்னாடி பாருங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லாவே பவர் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து அது எரியதில்லை. இதை ரெடி பண்ணுறதுக்கு தான் வந்து ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டேன். பாருங்கள், இப்போ லைட் ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து ரெடி பண்ணிட்டேன், செட்டு ரெடி பண்ணிட்டேன், மாஸ்பெட் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், இவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் வச்சுட்டு இருந்தேன், இப்போ ஆன் பண்ணி இவ்வளோ நேரம் உங்களுக்கு பார்க்குறேன். சுத்தமாக ஹீட் இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிட்டு இருந்துச்சு. சரிங்களா, பாருங்கள் சவுண்ட் வைக்க பாருங்கள். நல்லா பஞ்சிங் நல்லா வருது. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹீட் ஆச்சு, இப்போ ஒரு மீடியமாக தான் ஹீட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டிரான்ஸ்டர் 5200/1943 மாற்றிட்டேன். இதில் இருக்கிற 5200/1943 BD 139/140 எல்லாமே டோட்டலாக மாற்றிட்டேன். இதுவும் மாற்றினேன், இது மாற்றும் போது அதில் ஏதோ ஃபால்ட் இருந்தது போலது ரெடி ஆகலை. இப்போ கடைசியாக இது என்ன பண்ணி பார்க்கலாம், இது ஒரு ஏதோ ஒரு பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரெண்டு டென்ஸ்டரும் மாற்றினோடனே அந்த லைட் எரியது வந்து டிம் ஆகிடுச்சு. இப்போ செட்டு வந்து ஒர்க் ஆகுது,
இப்போ வந்து நம்ம இது ஒர்க்கு முடிச்சிட்டோம் பாருங்கள். இந்த இடத்துலலாம் உள்ளதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கே அதிகம் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ட்ராக்கு, இந்த இடத்துல ஒரு ட்ராக் கட் ஆயிடுச்சு, எல்லாமே ஒரு வழியை ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி கடைசியில் முடிகிற ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு சேனல் ஒரு சேனலில் ஒரு அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு, இது ரெடி ஆயிடுச்சு, ஆடியே வருது, ஆனால் வந்து சீரியஸில் லைட் எரியுது. சீரியஸ் லைட் எரியும்போது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டிரான்ஸ்டர் வந்து ஓவராக ஹீட் ஆகுது. இதுக்கு என்னடா வழி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வழியை கண்டுபிடிச்சி வழியை முடிச்சுட்டான். இப்போ வந்து செட்டு ஒர்க் ஆகுது. இப்போ வந்து இதில் வந்து அது பிட் பண்ணி வந்து சாங்ஸ் ஒரு அரை மணி நேரம் விட்டு பாட்டு தரலாம். ஏதாவது ஃபால்ட்னா இங்கே ஃபால்ட் ஆகட்டும் அப்படின்றதுக்காக இதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு பிட்டிங் பண்ணிட்டு கண்டினியூஸாக வீடியோ வீடியோ நண்பர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஸில் வந்து பிட் பண்ணிட்டான் பாருங்கள். ஒன்று ரெண்டு மூணு இப்போ வந்து இது பாடுது, சாங்ஸை வச்சு செக் பண்ணிட்டோம், பாடுது, ஃபுல்லாக சவுண்டு வச்சு செக் பண்ணிட்டோம். ஹீட்டாக நார்மலாக ஹீட் ஆகும், ஃபுல்லாக சவுண்டு செக் பண்ணும்போது ஹீட் ஆகும் பாருங்கள். உங்கள் முன்னாடி சவுண்டு வைக்கிறேன், ஃபுல்லாக செக் பண்ணிடலாம். ஏன்னா கண்டினியூஸாக என்னால் ப்ளே பண்ண முடியாது, காப்பிரைட் பிரச்சனை வந்துருது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்டினியூஸாக சாங்ஸ் வந்து பாதிக்கு மேலே 8 inch ஸ்பீக்கரில் வச்சுட்டேன். நார்மலாக நம்ம குமாரன் பாகவர்டு பொறுத்த வரைக்கும் ஹீட் ஏறும் போர்டு, போர்டு ஹீட் ஏறினா தான் பஞ்சிங் நல்லா வரும். ஹீட் ஏறுது, நார்மலாக ஹீட்டு தான், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ செட்டு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ அவருக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சிடலாம். இப்போ வந்து எல்லா லைனெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒர்க் எல்லாமே ஒர்க் ஆகுது. வந்து ஒர்க் ஆச்சு, இது வந்து பேக்கிங் பண்ணிடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. இது வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து இது இந்த இந்த ஃபால்ட்டை அட்டன் பண்ண முடியாது, நம்ம விட்டுட்டேன். அப்புறம் நம்ம குரூப்பில் போட்டிருந்தா சில பேரெல்லாம் ஒரு அண்ணா மட்டும் ஒருத்தர் வந்து ஒரு ஐடியா சொன்னப்படி, இது மாதிரி என்கிட்ட இது மாதிரி ஆயிருக்குப்பா, இது மாதிரி ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல வந்து ஏதாவது ஃபால்ட் இருக்கும் பாரு அப்படின்னு. நானும் ட்ராக்லாம் செக் பண்ணி பார்த்தேன் அவர் பின்னாடி, அவர் சொன்ன பின்னாடி நானும் ட்ரை பண்ணி பார்த்தா முடியுது. லாஸ்ட்டில் ஃபைனலாக இந்த டிரான்ஸ்டரும் இப்போ மாற்றினேன், அந்த சீரிஸ் லைட் ஏரியது வந்து நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ சாங்ஸ் வைக்கிறோம், ஹீட் ஆகும், சாங்ஸ் கேட்கும்போது ஹீட் ஆகும். ஹீட் ஆகினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு. நான் ஒரு கால் மணி நேரம் சாங்ஸ் போட்டு பார்த்துட்டேன், ஒரு அரை மணி நேரம் போட்டு பார்த்துட்டு இதை மட்டும், ஏன்னா இது வந்து இப்போ ரெடி பண்ணது, அதெல்லாம் ஓகே, 100% ஓகே, இது மட்டும் ரெடி பண்ணதை மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னா நம்ம பார்சல் பண்ணி கொடுத்துருச்சிடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ்னால் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது MSC ஆட்டோ யூடியூப் சேனல் பெண்ணாகரம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.